நாம் தமிழர் கட்சி. ஒரு புண்ணியமோ இல்ல ஒரு பிரயோஜனமோ இல்ல, யாருமே வந்து பார்க்க கூட கிடையாது. வராங்க பாக்குறாங்க, எல்லாம் லாஸ்ட் இந்த தெருவு வரல வராங்க போறாங்க, அவள்தான் போமா வரன்றாங்க. எங்க தெருவுல இன்னும் எது ஒரு சாப்பாடு கூட எடுத்துன்னு வந்து தரல. நாங்க மேலேயே இருக்கிறோம், இத்தனி நாள்ல நாங்க இததான் வாங்கிட்டு போறோமே தவிர இத்தனை நாள் யாருமே எதுவும் கொடுத்து நாங்க வாங்கினதே கிடையாது. இததான் வாங்கிட்டு போறோம். இந்த உதவி பொருள் யாரு உங்களுக்கு கொடுத்தது? அண்ணன் சீமான் அண்ணன் கொடுத்தா போல. அவர் தேர்தலில் தோத்த விட உங்களுக்கு இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் வந்து பார்த்து கொடுக்குறாரு இல்லையா, இதை எப்படி நினைக்கிறீங்க? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்க எதிர்பார்க்காத ஒரு இது, இது உண்மையிலே ரொம்ப நல்லது. எங்களுக்கு கேவலமாகுது, வாயே கலராதீங்கண்ணே. இல்ல எதுவுமே சொல்றது இல்ல, சிம்பிளி வேஸ்ட். யாருமே குடுக்கல, இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வாங்குறோம். சீமான் வந்து குடுத்துருக்காரு. ஆமா, மகிழ்ச்சி அடிக்கிறீங்களா? நல்லதுதான். ஆ சரியா, அவருக்கு ரொம்ப நன்றியா. அவருக்கு தான் எங்க ஓட்டு, சொன்னது சொன்ன மாதிரி தான். சரியா சீமான் சார், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்க விவசாயி. கரெக்டா? சரி, இத மாதிரி இருக்கு. சீமான் சார் தான் கொடுக்கறாரு. இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? கண்டிப்பா, யாருமே ஹெல்ப் பண்ணல, ஒரு கட்சிக்காகவும் வரல. விளக்கு மாறுற சீமான போடுவோம். வாங்க, சிரிக்குள்ள ஒரு வாரம் தண்ணீர் அடக்கம், ஒருத்த ஆள் சோறு போட காணும். இப்போ சீமான் கையில நீங்க இது பொருள் வாங்கிருக்கீங்க, சந்தோஷம்? ஆ, சம்ப சந்தோஷம் ஐயா. அவர் கையில அந்த விட்ட ஒரு வாய்ப்பு கொடுப்பையா. நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க, எதிர்பார்த்தது இல்ல. ஆமாங்க, இதுவரைக்கும் நான் வந்து பார்த்தது இல்லைங்க. ஆமாங்க, இதுவரைதான் வந்திருக்கிறாரு. நன்றி. இந்த ஊர்ல உதயபுரில் யாருமா கொடுத்தா? சீமான். மகிழ்ச்சியா இருக்கா? இதுவரைக்கும் யாரா வந்தாங்களா? இவரு தான் முதல் தடவை வந்திருக்காரா? இவரு தான் தெரியா. அவருக்கு ரொம்ப நன்றியா. அவருக்கு தான் எங்க ஓட்டு, சொன்னது சொன்ன மாதிரி தான். சரியா சீமான் சார், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்க விவசாயி. கரெக்டா? சரி, இத மாதிரி இருக்கு. உதயபல்ல சீமான் சார் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இதுவரையும் யாருக்கும் எடுத்துட்டு வந்து எதுவும் கொடுத்ததில்ல, அவர் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ரொம்ப வேஸ்ட்டு இருக்கிறதுல, ரொம்ப வேஸ்ட்டு. ஆமாம், நிறைய யாரும் ஒருத்தர் கூட வந்து எதுவுமே பதிலும் சொன்னதில்லை, வந்து கூட பார்க்கலையே இந்த ஜனங்களை யாருமே. ரொம்ப தேங்க்ஸ். ஓட்டு திமுக சாக்காளம் மாதிரி தான் கிடைக்குதாங்க. வராங்க ஓட்டு கேட்கறது மட்டும் வராங்க, எல்லாரும் தன் பண்ணுற செய்கிற அது பண்ணுற இது பண்ணுறாங்க. ஒரு விலைக்கு இல்லை, ஒரு லைட்டு இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு குடிக்க தண்ணி வசதி இல்லை, குடிக்க பால் முதலே இல்லைண்ணா. குழந்தைங்க அங்கே இருட்டில் நாலு நாளாக கரண்ட் இல்லாமல் உட்காந்துறாங்க. இன்னும் ஒரு அண்ணா எதுன்னு வந்து எதுவுமே பார்க்காம இப்போ வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதோ முத முறை இப்போ தான் உள்ள அண்ணன் வந்து கூத்துட்டுருக்காரு. இவருக்கு போடாமல் யாராருக்கும் போட்டு ஜெயிக்க வச்சு நானும் பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல இவர் வரணும்ண்ணா, இவர் வந்தால் தான் எல்லாமே சரியாகுமே. நன்றி, நன்றி. இந்த அளவுக்கு நினைச்சு பார்க்கல. திமுக ஆட்சி எப்படி இருக்கு? திமுக ஆட்சி யாரும் இது பண்ணவே இல்லை. யாரு கொடுத்தா பொருள்? அவங்க சீமான் அங்கிள் கிடைக்கிறாரு. ரொம்ப மிக மகிழ்ச்சியா இருக்கு. யாரும் வந்து பார்க்காத அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தடவை வந்து மூணாவது இடத்துல இருக்கு, அதே தடவை ரெண்டாவது இடத்துல வந்துடுவார். அது பெரிய விஷயமா நான் பேசுகிறேன். சீமான், எப்படி இப்போ இவ்வளோ தூரம் வந்து பார்த்து கொடுத்துருக்காரு, இது எப்படி நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சி யாருமே வரல, இவர் வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான். திமுக ஆட்சி அப்படின்னா திமுக ஆட்சி தேவையில்லாத ஆச்சு நமக்கு, அதுக்கு இவர் எவ்வளோ பரவாயில்ல. அண்ணனுக்கு தான், எல்லா இளைஞர் ஓட்டமே அண்ணனுக்கு தான்.
திமான் குதர்னா திமான் சார் குதர் சந்தோஷம் போறீங்களா ஆமாண்ணா நான் நல்லா இல்லாம வந்து இப்ப குத்தி ரொம்ப நன்றிண்ணா திமுக ஆட்சி எடுத்துக்காருக்கு எங்கண்ணா அதெல்லாம் சொல்ற மாதிரி இல்லண்ணா எங்களுக்கு சார் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் எல்லாம் நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை எங்க ஹோட்டல்லாம் போட்டோம் நம்ம ஜெயிச்சாங்க இன்னும் வந்து எங்களை எட்டி பார்க்க காணும் இப்படியெல்லாம் இருந்தனா எப்படி சார் ஓட்டு போட முடியும் நாங்க சீமான் சார் தான் கொடுத்தாரு ரொம்ப பெருமையா இருக்கு யாருமே வந்து பார்க்கல இவர் வந்து செய்யறாரு சீமான் சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல சந்தோஷமா இருக்கு புரியல நகராட்சி நகராட்சியத்தில் கொடுத்து தான் நீங்கள் போகணும் ஏன்னா எங்கள் மூலியமாக தான் நீங்கள் போகணும்னு சொல்கிறாங்க எந்த ஒரு தண்ணி வசதி கிடையாது பால் பாடி வசதி கிடையாது பிஸ்கட் வசதி கிடையாது தெரியும் இந்த ஊர் கவுன்சில் இந்த கட்டி பால் இன்னும் ஊர் கவுன்சில் கட்டி பால எக்ஸ்எம்எல் தான் இது பார்த்துருக்காரு டிஎம்கே எல்லாம் வேஸ்ட் தலைவர் சரியா வேஸ்ட் இந்த ஆட்சி வேறு வேறு ஆட்சி 4000 கோடின்றாங்க என்னன்னு தெரியல காவ ஃபுல்லாக தண்ணி ஓடுது இங்கே போகிற பாதி காவை இன்னும் மூடாமல் தான் இருக்குது போட்டால் பாதி காவை மூடல இன்னும் இதுக்கப்புறம் இவங்க ஆட்சி வந்து பண்ண போகிறாங்க இந்த ஆட்சி தயவு செஞ்சு டிஎம்கே உள்ளே வந்துடாதீங்க அத்தாடி ஏடிஎம்கே உள்ளே வராதிங்க யாரும் வராதிங்க ஓட்டு கேட்டு வராதிங்க ஆனால் ஒருத்தர் வரல ஓட்டு கேட்டு இத்தனை வருஷம் வந்தாங்க இப்போ யாரும் கண்ணு தெரில யாரும் வராதிங்க தாட்டி அதான் சொல்ல போகிறேன் அத்தாச்சு நாம் தமிழில் தான் தலைவர் இப்பயும் சரி அப்பயும் சரி வாய்ப்பு இல்லை யாரும் நாம் தமிழ் மட்டும் தான் வர முடியும் வந்தால் மாற்றம் கிடைக்கும் எதிர்ப்பாக அவ்வளோதான் சரிங்களா இவங்க திருப்பி திருப்பி ஒரே கட்சியில் ஓட்டு கொடுத்தனா நடந்ததே திருப்பி நடக்கும் 10 வருஷம் இது தான் நடக்கும் 2012 சொன்னாங்க அப்படியே வந்து இப்படி வந்து இதே தான் இப்போ 2023 திருப்பி நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு போட்டாலும் 2025 திருப்பி மாற்றம் எதுவும் மாறாது ஒரே மாற்றம் தான் கிடைக்கும் நாம் தமிழில் ஓட்டு போட்டால் மட்டும்தான் மாறும் வாய்ப்பு இருக்குது என்ன தெரிஞ்சிடும் சரிங்களா அதான் தலை ஒரு மாதம் சம்பளத்தை இல்லை ஒரு மாதம் சம்பளத்துனா பண்ண போகிறோம்ப்பா இல்லை அவருக்கு இல்லை எதாவது பண்ணுமா நான் கேட்குறேன் பிள்ளைய வெளியே வெளியாளர் சம்பாதிச்சு படிக்க வைக்கிறார் பேரனை உதயநிதி ஸ்டாலின் பையனாக வெளியாளர் சம்பாதிச்சு படிக்க வைக்கிறாங்க அவர் தான் பண்ணுவா நான் கேட்குறா கேள்வி இது எல்லா அமைச்சர்கிட்டையும் ஒரு நாள் சம்பளம் கொடுன்றாரு அவள் ஒரு நாள் சம்பாதிச்சு என்ன பண்ண முடியும் காவா போட்ட நிதியே 4000 கோடி
மத்திய அரசிட்ட ஸ்டாலின் கேட்க முதலமைச்சர் கேட்கறது கோடி வந்து 5200 கோடி கேரு நிதி காவா தொகையே 4000 கோடி தான். இவங்க நிதி கேட்கறது 5000 கோடி கேருனா நிதி பண்ண போறாங்க. வாங்க 4000 கோடிக்கு உன்னதுன்னு தெரியல உங்களுக்கு. 5000 கோடி வாங்கி என்ன பண்ண போறீங்க? இதுல வேற தொண்டு நிறுவனங்கள் வந்து தனியாக நிதி உதவி பண்ணுமா? அதுக்கு தனியாக ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டாங்க இப்போதைக்கு. அது ஒவ்வொரு வாட்டியும் புயல் கீழே வரதா புயல் கஜா புயல் வரும்போதெல்லாம் ஒரு ஆப் ரெடி பண்ணுறாங்க இதில் வந்து போட்டணுன்ட்டு. சரி வசவசி தான் நடக்கும், ஆனால் கவர்மெண்ட்ஸ்லேருந்து எதுவும் வராது உங்களுக்கு, எதுவுமே நிதி எதுவும் வராது. இன்றைக்கும் சீமானன் இப்போ தோத்தாலும் இவ்வளோ தூரம் வந்து பார்த்துருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தலா, யாரும் நம்ம பண்ணலையதலா ஜெயிச்சங்க யாரும் பண்ணலையா நம்மளுக்கு? அவர் நம்ம தான் தேவைன்னு வராரு, நம்ம அவனு போனோம், ஆனால் மக்கள் அவங்க கிடையாது. மக்களே பழைய மாதிரி அப்படியே தான் இருக்காங்க, ஒரே மாதிரி தான். சரி சீமான் சார் தான் கொடுத்தாரு, ரொம்ப நன்றி. நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம், எங்களுக்கு வந்து கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். இது நான் நல்லதாக தான் பார்க்குறேன், ஆட்சியில் இருக்கவங்க இப்போ யாரும் எங்களுக்கு எதுவுமே செய்யலை சார். அவர் வந்து செய்கிறாரு, இப்போதைக்கு நாங்கள் அவரை நல்லதாக தான் பார்க்குறோம். அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஆ நாம் நாம் தந்திர கட்சி சீமான். ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது மாதிரி சூழ்நிலை வந்து கம்மியாக கொடுத்தா கூட ரொம்ப நிறைவா இருக்கு.